ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. அதில் அந்த பிரச்சனை எப்படி சரி செய்ய வேண்டும் அப்படி எண்ணமும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளால் நம்மளோட அனைத்து பிரச்சனைகளையும் சரியாகிவிடும், சகல செல்வங்களையும் பெறலாம். அப்படி என்ன ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த பொருள். அதை விட அந்த பொருளால் தீபம் ஏற்றுவதனால் என்ன பலன் பார்க்கலாம். அதை விட இன்றைக்கி மிகவும் சக்தி வாய்ந்த நாள். இவ்வளவு சக்தி வாய்ந்த நாளில் நான் சொல்கிற இந்த ஒரு பொருளால் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய சகல செல்வங்களையும் திரும்பவும் பெறலாம், இருக்கும் செல்வங்களையும் இழக்காமலையும் இருக்கும். அப்படி ஒரு அற்புதம் நிறைந்த நாள் இந்த நாள், அந்த தீபமும் கூட. சில வீட்டில் இந்த தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பொருளால் வீட்டில் தீபம் ஏற்றலாம். அப்படி இந்த நான் சொல்கிற பொருளால் தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கும் தீய சக்தி வெளியேறும். எதிர்மறை ஆற்றல் மூலம் நம்ம வீட்டில் அந்த பொருளால் இருக்கும் அந்த சக்தியால் எதிர்மறை ஆற்றல் மூலம் நம்ம வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். அவ்வளவு சக்தி இந்த பொருளால் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு அற்புதம் நிறைந்தது இந்த தீபம் இன்னைக்கு ஏற்றணும். 6 மணியிலிருந்து இரவு 12 மணிக்குள்ளே ஏற்றலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாளில் மாலை 6 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளே இந்த தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு அதீத பலன், அதிக சக்தி கிடைக்கும். அது என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கல் உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பித்தளை தட்டோ அல்லது செம்பாலான தட்டோ என்ன எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருங்க. அதில் வந்து ஒரு கண்ணாடி பவுல் அல்லது மண் பாத்திரம் நல்லா வட்டமாக அகலமாக இருக்கணும். அதில் நிறையா கல் உப்பு கொட்டிடுங்க. கொட்டி நல்லா சமமாக படுத்திடுங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கார்த்திகை தீபம் இருக்கு இல்லைங்களா, மண் தீபம், அதை மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு இரட்டை திரி போட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றணும். ஏற்றும் பொழுது ஒரு மந்திரம் சொல்லணும். எப்பவும் ஸ்லோகம் சொல்லாமல் நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது. என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு 9 முறை சொல்லுங்கள். சொல்லிக்கிட்டு அந்த தீபம் ஏற்றுங்க. இப்படி தீபம் இந்த பௌர்ணமி நாளில் இந்த தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு அதீத பலன் தரும். அதுவும் இந்த தீபம் வந்து கிழக்கு திசை பார்த்து தான் ஏற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.